மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தீபாவளியான நாளை மதுரை தருமபுரி வேலூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. அரியலூர் பெரம்பலூர் கரூரிலும் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. மேற்கு பகுதியில் ஒரு மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு. மணலி கொளத்தூர் பெரம்பூர் அமைந்தகரை பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை கிளாம்பாக்கத்தில் அதிகரிக்க தொடங்கிய பயணிகளின் கூட்டம். உடனுக்குடன் பேருந்துகள் கிடைப்பதால் சிரமமின்றி பயணம். தீபாவளிக்கு ஒரு நாளே உள்ள நிலையில் சிவகாசியில் விறுவிறுப்பான பட்டாசு விற்பனை. பல ஊர்களிலிருந்து வாங்க குவிந்த மக்கள். முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையையொட்டி பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. முத்துராமலிங்க தேவரை போற்றும் வகையிலான திட்டங்களை அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என உறுதி. போற்றக்கூடிய செயல்களையும் திட்டங்களையும் தொடர்ந்து செய்வோம். பசும்பொன் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. தேவர் ஜெயந்தி விழாவை அரசு விழாவாக அறிவித்தவர் எம்ஜிஆர் என பேட்டி. விஜய்க்கு கோபம் வரும் என்பதால் அஜித்திற்கு உதயநிதி வாழ்த்து கூறியிருக்கலாம். முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தேகம். உதயநிதி அஜித் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றார், அஜித்துக்கு வாழ்த்து சொல்றார். எதுக்கு அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாருனா, ஒருவேளை விஜய்க்கு கோபம் வரன்றதுக்காக அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாரான்னு எனக்கு தெரியாது. முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு தாவேக தலைவர் விஜய் வாழ்த்து. சமூக நல்லிணக்கம் பேணியவர் என புகழாரம். புல் விளையாட்டு திடலுக்கு கட்டணம் நிர்ணயிக்கும் முடிவு வாபஸ். சென்னை மாநகர மேயர் பிரியா அறிவிப்பு. நாகையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சிறுமி எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என கடலூர் மஞ்சக்குப்பம் நெல்லிக்குப்பத்தில் பெய்த கனமழை. தீபாவளிக்கு கடை அமைத்தையொட்டி புதுக்கோட்டையில் மளிகை கிலோ 1500 ரூபாய்க்கு விற்பனை. முல்லை செவ்வந்தி உள்ளிட்ட பூக்களின் விலையும் உயர்வு. திருப்பூரில் தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு சென்றதால் பள்ளிக்கு வராத மாணவர்கள். வெறிச்சோடி காணப்படும் பள்ளிகள். ஈரோட்டில் அப்துல் கனி வணிக வளாக வியாபாரிகள் சாலை மறியல். சாலையோர ஜவுளி கடைகளால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆர்வத்துடன் புறப்பட்டு சென்று வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், அங்கு மக்களின் வருகை எவ்வாறு உள்ளது? பேருந்துகள் மக்களுக்கு கிடைக்கிறதா? விவரங்கள். தீபாவளியை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் போக்குவரத்துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்து சுமார் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயணிகள் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் நாளைக்கு தீபாவளி பண்டிகை. தீபாவளிக்கு பண்டிகைக்கு முதல் நாளான இன்று ஏராளமான பொதுமக்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று வருகின்றனர். குறிப்பாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து திருச்சி, தஞ்சை, பெரம்பலூர், அதேபோல நாகை, மதுரை, சேலம், கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இங்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலைக்கு மேல் அதிக அளவில் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி செல்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் மூலமாக சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறாங்க. அதாவது பொதுமக்களை பொறுத்தவரை
எந்தவித கூட்ட நெரிசலும் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசுடைய போக்குவரத்து துறை பல்வேறு சிறப்பு பேருந்துகளை இயக்கிட்டு வராங்க. தனியார் பேருந்துகளையும் ஒப்பந்தமாக வாங்கி அதில் சிறப்பு பேருந்துகளாக இயக்கி வர்றாங்க. அந்த அடிப்படையில் நேற்று நள்ளிரவு 12 மணி வரை 341,838 பயணிகள் இதுவரை புறப்பட்டு சென்றிருக்கிறாங்க. கடந்த 3 நாட்களாக 11,176 சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படுகிறது. இன்று ஒரே நாள் மட்டும் 4,167 பேருந்துகள் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல இயக்கத்திற்கான திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் காலையில் கொஞ்சம் சுமாரான அளவுக்கு கூட்டம் இருக்காங்க. பிற்பகலுக்கு பிறகு, அதாவது மாலைக்கு பிறகு அதிக அளவில் பொதுமக்கள் வந்து வருவாங்க எதிர்பார்க்கப்படுது. நீங்க எந்த ஊருக்கு போகிறீங்க? பஸ்லாம் இருக்கு, ரிசர்வ் பண்ணிருக்கீங்க, எந்த ஊருக்கு போறீங்க, எங்கிருந்து வருவீங்க? விழுப்புரம் போறோம். பஸ் எங்களுக்கு 8:09 இருக்கும். நான் ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். நல்லாவே சொல்றாங்க, எல்லாமே எல்லா டவுட்டுமே சொல்றாங்க. பொதுமக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? கூட்டம் எப்படி இருக்கு? கூட்டம் வரவளவுக்கு நார்மலா தான் சார் இருக்கு. இருந்தாலும் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகம் கூட்டம். நேற்று நல்ல கூட்டம், நேற்று நைட்டு நல்ல கூட்டம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்து. சார், இப்போ நீங்கள் எந்த ஊருக்கு கண்டக்டராக இருக்கீங்க? இப்போ கடந்த 3 நாள் ஸ்பெஷல் பஸ்ஸில் எவ்வளோ க்ரௌடு வருது சார் பார்க்குறீங்க? நல்ல க்ரௌடு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் வந்து வர வர வண்டி லோடிங் ஆகிட்டே இருக்குது. சிரமம் இல்லாமல் நான் பயன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, எங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அடிப்படையில் சுமார் 11,176 சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து, குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து கடந்த 3 நாட்களுக்கு இயக்க திட்டமிட்டிருந்தாங்க. அதில் இதுவரை 341,000 பேர் பயணிகள் அதில் புறப்பட்டு கடந்த 2 நாட்களாக சென்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரே நாள் மட்டும் 4,167 பேருந்துகள் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு குறிப்பாக இந்த பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுது. அந்த வகையில் பெரிய அளவில் இதுவரைக்கும் பொதுமக்கள்கிட்ட பேருந்துகள் இல்லை அப்படின்னு எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை. ஆனாலும் பலர் இரவுக்கு பிறகு 6 மணிக்கு 7 மணிக்கு பிறகு அதிக அளவில் புறப்பட தயாராவாங்க. அந்த அப்போதும் எவ்வித சிரமமும் இல்லாமல் அடிக்கேட் பஸ் வந்து வச்சிருக்கிறதா தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து துறை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு ஃப்ளோட்டிங் க்ரௌடாக தான் காலையிலிருந்து சென்னை கிளாம்பாக்கத்தில் இருக்கிறாங்க. பல விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். சென்னையில் சுமார் 2 மணி நேரமாக கூட்டிய கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை நீர்க்கூளம் போல தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, தற்போது மழை நிலவரம் என்னவாக உள்ளது? விவரங்கள். மோனிசா, சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் சுமார் 2 மணி நேரமாக கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது மழைநீர் என்பது குளம்போல் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நாம் தற்போது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சுரங்கப்பாதையில் மட்டுமே சுமார் 2 மணி நேரமாக பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் என்பது குளம்போல் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் பிரேம் தற்போது நேரலில் காண்பி வருகிறார். தொடர்ச்சியாக சுமார் சிறிது நேரம் பெய்த மழைக்கு மட்டுமே தற்போது தொடர்ந்து இந்த பகுதியில் மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இங்கே வரக்கூடிய வாகனங்கள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே கேட்கலாம், எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பகுதியில் வரீங்க? எவ்வளவு சிரமமா இருக்குது, மழை காலத்தை விட்டுட்டு இப்ப வெயில் காலத்துலதான் விட்டுட்டாங்க. இப்ப மழை காலத்துல எவ்வளவு ஜனங்க, எல்லா சபையும் டிராபிக்கா இருக்குது. யாரு அவஸ்தப்படுது சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு வந்து ஜனங்க, ஒரு ஜனங்க இருந்தா பரவாயில்ல, எல்லா ஜனங்களுக்கும் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, எவ்வளவு அடுப்பா இருக்குது சொல்லுங்க பாக்கலாம். செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லல, செஞ்சிருக்காங்க. போலியா, தண்ணி போலியா, என்ன பிரயோஜனம்? நீங்க இந்த பகுதியில் வரீங்க, எவ்வளவு தண்ணி தேங்கி இருக்கு?
நிறைய தண்ணி தேங்குது. இப்பதான் கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு சொன்னா கூட இன்னும் நிறைய தண்ணி தேங்கி இருக்கு. மழை தண்ணி அரங்கநாதபுரத்தில் எப்ப பெஞ்சாலும் இதுல ஒரு மணி நேரம் பெஞ்ச மழைக்கே இப்படின்னா அப்புறம் பெஞ்சதுன்னா என்ன ஆகும், 20 சென்டிமீட்டர் மழை பெய்யவே இல்லை. இப்ப இந்த மாதிரி இன்னும் மழை காலம் எல்லாம் இன்னும் ஆரம்பமா இருக்கு. இப்பவே இந்த ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு தண்ணி தேங்கினா அப்புறம் டிராபிக் எப்படி போறது வரது, இப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சைடுல இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணியில நீந்திதான் வரணும். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் கேட்டால் இந்த பகுதி முழுவதுமே மழைநீர் என்பது சுமார் 2.5 மணி நேரம் பெய்தது. மழை நிலவரங்கள் குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி அறிவிக்கிறேன்.